நம்ம இந்த வீடியோவில் ஒரு பெருமாள் கோயிலோட சொர்க்கவாசல் தான் பார்க்க போகிறோம். இயற்கை எழில் கொஞ்சிற இந்த கிராமம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாபுரம், அதாவது அரியக்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. தர்மபுரியிலேருந்து திருப்பத்தூர் போகிற வழியில் இருக்குது. கரெக்டாக சொல்லணும்னா தர்மபுரியிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த அழகான கோயில் அமைஞ்சிருக்கு. 7 கிராமங்களை சுற்றி இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட மூலவர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள். இந்த துவஜஸ்தம்பம் பின்னாடி இருக்கிறது தான் நம்மளோட மெயின் என்ட்ரன்ஸ். இந்த கோவிலில் இந்த வருஷம்தான் பரமபத வாசல்னு தனியாக கட்டியிருக்காங்க. பிரகாரத்தில் முதல்ல வர்றது பார்த்திங்கன்னா ஸ்ரீ விஷ்ணு துர்கை, அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஆண்டாள் சன்னதி அமைச்சிருக்காங்க. ஆண்டாள் சன்னதிக்கு முன்னாடி துளசி மாடம் அழகாக அமைச்சிருக்காங்க. இப்போது நிறைய இந்த கட்டுமான பணி வளர்ந்து இந்த கோவிலோட சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய பிரகாரங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் சொர்க்கவாசல். இந்த கோவிலில் இந்த இடத்துல முன்னாடி பார்த்திங்கன்னா செவர் இருந்தது, அதை இடிச்சிட்டு அழகாக சொர்க்கவாசலுக்குன்னு தனி கதவு வச்சு கட்டியிருக்காங்க. இதுதான் முதல் வருஷம் இந்த பரமபத வாசல் வச்சு. ரொம்ப அழகான ரம்யமான இயற்கை சூழலோடு இருக்கிற இந்த கோயிலுக்கு முடிஞ்சால் நீங்களும் வந்து பாருங்கள். காலையிலிருந்தே ஹோமம் பூஜைகள்னு ரொம்ப விமர்சையாக கொண்டாடினாங்க. இப்போ நம்ம நேராக பார்க்க போகிறது மூலவர் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஸ்ரீ ஹயக்ரீவருக்கு தனி சன்னதியும் வச்சுருக்காங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி நன்னாளில் வீட்டில் இருந்தபடியே பெருமாள் தரிசனம் செய்யறதுக்காக நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.